எனக்கு யார் இருக்கா? என் உயிரே ஏசையா, உங்க அன்ப விட்டா வேற யார் எனக்கு? என் உயிரே ஏசையா, உமக்காக தான் என் உயிர், உமக்காக தான் கையில ஏந்திக்கங்க, சுமந்துக்கங்க மார்போடு அணைச்சிக்கங்க, தாங்கிக்கங்க கையில ஏந்திக்கங்க, சுமந்துக்கங்க மார்போடு அணைச்சிக்கங்க. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? சேர்த்துட்டீங்கையும் போது புது வழி திறந்துட்டீங்க, கிருபை மேல் கிருபை தந்து என்ன நீங்க அணைச்சிட்டீங்க. உங்களை போல எனக்கு யாரும் இல்லை, உங்க அன்ப போல உலகில் எதுவும் இல்லை, இயேசுவ போல எனக்கு யாரும் இல்லை, இயேசுவ போல உலகில் போல உலகில் எதுவும் இல்லை. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? என் உயிரே ஏசை. வியாதியில படுத்த போது சுகமாக்க வந்தீங்க, கஷ்டத்துல வாடும் போது கண்ணீரை துடைச்சீங்க. உங்களை போல எனக்கு யாரும் போல எனக்கு யாரும் இல்லை, இயேசுவ போல உலகில் எதுவும் இல்லை, இயேசுவ போல உலகில் எதுவும் இல்லை. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? என் உயிரே ஏசையா, உங்க அன்ப விட்டா வேற கையில ஏந்திக்கங்க, சுமந்துக்கங்க மார்போடு அணைச்சிக்கங்க, தாங்கிக்கங்க கையில ஏந்திக்கங்க, சுமந்துக்கங்க மார்போடு அணைச்சிக்கங்க. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு போற்றி புகழ்கின்றேன். மேலானது உமது பேர் என்று அது உயிரின மேலானது, உங்கள் உதடுகள் துதிக்கட்டும். உயிருள்ள நாளெல்லாம் என்று சொல்லி பாடியிருக்கிறார். நம்முடைய உதடுகள் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா.
அது உன் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உன் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் நாட்களிலே ஆண்டவர் அதிகமாக இந்த மகிழ்ச்சியை குறித்து பண்டிகையை குறித்து ஆண்டவர் பேசினார். இஸ்ரவேலின் சரித்திரங்களை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது அந்த பண்டிகைகள் இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ கலாச்சாரமே இல்லைன்ற மாதிரி இருக்கும் பாருங்க. ஏழு பண்டிகைகளை தேவன் கொடுத்து அதை வந்துட்டு
நீங்கள் கடைசி வரைக்கும் அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன் இந்த பண்டிகைகள் அப்படின்னா, பண்டிகைகள் மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்தவத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அதனால் பிபிலிக்கலாம் அதுக்கெல்லாம் நிறைய ஆதாரங்களும் உதாரணங்களும் இருக்கிறது. ஸோ அதனால் இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் வந்திருப்பது மகிழ்ச்சி. ஆமே. அதனால் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள், பக்கத்தில் வாசங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மோடு பேச போகிறார் சொல்லுங்கள். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஆண்டவர் பேசும்போது சந்தோஷம் இருக்குமா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குமா, எப்படி இருக்கு சொல்லுங்க? ஆண்டவர் பேசும்போது சந்தோஷமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? இருக்குந்தானே. அதனால் கர்த்தர் இன்றைக்கு பேசுவார் நம்மோடு கூட. ஆமே. என் மீது அன்பு கூர்ந்து பலியா நீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுகி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி I'm not afraid to die.
பரலோகத்தோடு இருந்த தொடர்பினால பரலோகத்தை கூட பரலோக ஆசரிப்பு கூடாரத்தை கூட கரைப்படுத்தி விட்டது என்று எபிரேயர் ஆண்டவர் சொல்லலாம். ஆகவே பூமியை மட்டும் இயேசு சரிப்படுத்தல, பரலோக ஆசரிப்பு கூடாரத்திலையும் அவருடைய ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சு அதையும் பரிசுத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவம் வீழ்ச்சி பூமியை மட்டும் பாதிக்கல, போடுங்க பரலோகம் முழுவதையும் அது பாதிச்சது. அதையெல்லாம் திருப்புறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார். ஆமென் சொல்லுங்க. ஏதோ பாவத்தை போக்க, வியாதியை போக்க, அதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு புனர் ஜென்மம், ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய அதிகாரம், பரலோகத்தோடு கூட ஒரு புதிய தொடர்பு, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும்படி இயேசு சிலுவைக்கு போனார். அல்லேலூயா. ஆமென். ஒப்பரவாக்கி மகிழச் செய்தி தகப்பனே
சந்தோஷப்படுகிறார்.